My name is Jungkook. 안녕하세요. 저는 방탄 조남단 한국 막내 준주국입니다. I love so much. BTS 난비대ங்களுக்கு வணக்கம் guys. So today என்ன ஸ்பெஷலா பேச போறோம் ஒரு சின்ன கீவேர்ட் சொல்றேன். வெளில பார்த்தீங்கன்னா சோனு மழை பெஞ்சிட்டு இருக்கா, பட் அமேசிங்காக இருக்கா. நான் இடி இடிக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு பயம் வரும். ஸோ அதே மாதிரி தான் ஸ்டார்டிங் ஆஃப் இந்த வீடியோ ஒரு இடி மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு லேட்டர் அந்த மழை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அமேசிங்கான ரொமான்டிக்கான கிளைமேட்டை பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுறோமோ அதே மாதிரி எண்டிங்கில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்ன இன்னைக்கு பேச போகிறோம்னு சொல்லி கம்ப்ளீட்டாக கேட்டிங்கன்னா, பீட்டஸ் ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, பீட்டஸ் அவங்களோட வேர்ல்டு டூரை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது உண்மையாக இல்லையாங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பீட்டஸ் பற்றி ஸ்பெஷலாக எவ்வளோனா சொல்லலாம், அவ்வளோ ஸ்பெஷல் அண்ட் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் பேண்ட். அதை கீழே இருக்க அண்ட் அதுக்கு ஈக்குவலான பீட்டஸ் ஆர்மியோட லவ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. அதை பற்றி சொல்ல வேண்டாம், அல்டிமேட் லவ்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட பீட்டஸ் ஆர்மியோட ஸ்பெஷல் ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு நாளாவது பீட்டஸை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு வே அண்ட் ஒரு வழி தான் பார்த்திங்கன்னா பீட்டஸ் நடக்கிற கான்சர்ட்ஸ். ஸோ அப்படிப்பட்ட கான்சர்ட்ஸே வந்து கிடையான்னு சொன்னால் கண்டிப்பாக இடி ஒரு மனசில் வந்திருக்கும்ல. ஸோ அது உண்மையாக இல்லையா, இனிமேல் இப்போ நடக்காதா, இல்லை இனிமேல் சுத்தமாக நடக்காதா, அது என்னன்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட் அந்த வீடியோ ஸ்டோரியை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, இது மாதிரி அமேசிங்காக மலைச்சாரல் போன்ற தொடர்ந்து பிடிஎஸோட அப்டேட்ஸ் வந்து வேணும் வேணும் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் லவ் லைக்ஸ் எழுதிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி அண்ட் இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போயிடும். ஸோ எல்லா கண்ட்ரியில் எல்லா இன்டர்நேஷனல் மெம்பர்ஸும் வருத்தப்படுவாங்க பீட்டிஎஸ் ஆர்மிஸ், பட் இந்தியன் கொஞ்சம் வருத்தப்படாமல் இருப்பாங்க, கொஞ்சம் ஃபீல் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை இல்லையே, வச்சாலும் நாங்கள் போக மாட்டோம். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தான் இந்தியா வந்து லைன் அப்பில் இல்லை, அதாவது இந்த கண்ட்ரி போகிற லிஸ்ட்டில் வந்து இந்தியாவே இல்லை, அப்புறம் நமக்கு என்ன பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் ஹாப்பியாக இருப்பீங்க. அவங்களுக்குலாம் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கேட்டிங்கன்னா, பிடிஎஸோட கான்சர்ட் நீங்கள் பார்க்கலனாலும் ஒரு ஃபோனில் பார்க்கவது உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். பட் இருந்தாலும் அது மாதிரி கான்சர்ட் நடக்கும்போது சும்மா நடக்கிறதோட கான்சர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ், க்யூட் பர்ஃபார்மன்ஸ், நிறைய ஃபன்னி மூமெண்ட்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா கிடைக்க போகுது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண போகிறோம், அது சின்ன வருத்தமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் இதுக்கோட இன்னொரு ஹாப்பியான மூமெண்ட் நான் சொல்கிறேன், அந்த வீடியோட எண்டில் இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கேட்டீங்களா, அது ஃபேக்காக ட்ரூவான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முழுக்க முழுக்க ட்ரூ, உண்மையான தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லலாம். ஏன்னா வீவர்ஸ்லே பிக் ஹிட்ஸ், அதாவது பிடிஎஸோட அஃபிஷியல் குரூப் ஆர்கனைசேஷனே சொல்லலாம், அவங்க வந்து அஃபிஷியலாக வீவர்ஸ்லேயே போட்டாங்க. அதாவது இப்படி தான் வந்து கேன்சலேஷன் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. சரி, நீங்கள் உடனே கேட்கலாம், அப்படிப்பட்ட அமேசிங்கானது ஏன் கேன்சல் பண்ணணும், ரீசன் சொல்லி கேட்டிங்க. அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், கோவிட் சவுத் கொரியாவில் அண்ட் நிறைய இடத்துல வந்து குறைஞ்சி போச்சு, தென் ஏன் இப்படி பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சிம்பிள் ஆன்சர் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க, குறைஞ்சிச்சு பட் நாங்கள் அதை ரிஸ்க் எடுக்க விரும்பலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை பிடிஎஸ்ஸே போகிறாங்க, இல்லை வந்து அவங்க கூட பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டாஃப்ஸ் போவாங்க, அண்ட் அந்த பிடிஎஸ் போகிறாங்கன்னு சொன்னால் அல்டிமேட் லவ் ஆல்ரெடி. ஸோ எக்கச்சக்கமாக லவ் குமியும், அவ்வளோப்பட்ட மக்கள் வரும்போது இந்த ரிஸ்க் எடுக்க நாங்கள் ஆசைப்பில்லை. ஏன்னா எங்கேயார் 7 wonders இருக்காங்க அண்ட் 7 crystals இருக்காங்க, அவங்களுக்கு ரிஸ்க் வரக்கூடாது. ஸோ அதனால் இந்த சேஃப்டி மெஷருக்காக நாங்கள் வந்து கேன்சல் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பிப்ரவரி, இந்த வருஷத்தில் பிப்ரவரி நடக்க தான் இருந்துச்சு, அதுவே கோவிட்னால் டிலே பண்ணி ஆகஸ்ட்டில் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ரிவீல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த இன்ஃபர்மேஷன் கேன்சலேஷன் இருக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துக்க மாட்டாங்க, பட் அது நடந்துருச்சு. ஸோ அடுத்த வருஷமும் இந்தியாவுக்கு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இந்த லைனை அதாவது இந்த வருஷம் போக வேண்டிய விஷயத்த முடிச்சாதான் அடுத்த லிஸ்ட்டில் வந்து இந்தியா ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் அந்த கான்சர்ட்டே முடியலன்னா இந்தியா ஆட் பண்ணாது, அது ஒரு வருத்தமாக இருந்தாலும். பட் இந்த கான்சர்ட் அந்த வேர்ல்டு டூர் வந்து அடுத்த வருஷம் நடக்கும்னு சொல்லி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாரி ரொம்பவே சொல்லியிருக்காங்க இந்த வருஷம் நடத்தாததுக்கும். அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், ஆல்ரெடி வந்து டிக்கெட் ஒரு அட்வான்ஸில் வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் போச்சா சொன்ன முத்தா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாது. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 1 monthக்குள்ளே அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடும், நீங்கள் எங்கள்கிட்ட வந்து திருப்பி சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடும், எந்த பிரச்சனை கிடையாது. ஸோ அவங்களும் ஹாப்பி ஆகிட்டாங்க, எந்த பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு இடி போன்ற விஷயம்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் ஹாப்பியான மூமெண்ட்டில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த ரொமான்டிக் கிளைமேட் போன்ற விஷயங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் ஆன்சர், எத்தனை பேர் வருத்தப்பட்டிருக்கீங்க கான்சர்ட் நடக்கலன்னு நினச்சிங்கனாலும் அதுக்கு ஈக்குவலாகவும் ஒரு நியூ ஃபார்ம்லேயும் எதிர்பார்க்காத அளவுக்கு லவ் அண்ட் க்யூட் அண்ட் எவ்வளோ வேணால் அடிக்கிட்டு போகிற அளவுக்கு வந்து அதுக்கு ஈக்குவலான ஸ்பெஷலாக அவங்களுக்கு பர்ஃபார்மென்ஸ், கான்சர்ட்ஸ், லைவ் ஷோஸ் அடிக்கி அடிக்கி வரும் இந்த வருஷத்தோட எண்டிங்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கான்சர்ட் லைவ் டூர் தான் போக முடியல, பட் இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாச்சு பண்ணுமே சொல்லிட்டு நிறையா பர்ஃபார்மென்ஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம். பீட்டஸ் வந்து அதில் மஜாவாக பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த இயரில் பார்த்திங்கன்னா ரொம்பவே 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 ஸ்பெஷலாக நிறையா விஷயங்கள் வரப்போகுது. அதெல்லாம் பார்த்து உங்கள் ஃபோனில் என்ஜாய் பண்ணுங்கள், வீட்லேயே சேஃபாக இருந்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் சுற்றி பார்க்குற மாதிரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கேட்கலாம், இந்த வேர்ல்டு டூர் இன்றைக்கு மட்டும் நடக்காது, அதாவது இந்த வருஷமும் நடக்காது, இனிமேல் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் நடக்கும், அது ஷியூரிட்டி. அதோட டீட்டெயில்ஸ் வந்து சீக்கிரம் நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். அண்ட் அது பர்ஃபார்மன்ஸ் என்னென்ன இருக்கு வரப்போது, என்னென்ன என்ஜாய் பண்ண போகிறீங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸை நாங்கள் கூடிய சீக்கிரம் ரிவீல் பண்ணுறோம். அது நெக்ஸ்ட் பிளான் இதாங்க, நீங்கள் இதை தான் என்ஜாய் பண்ண போகிறீங்க. அண்ட் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்க போது, மஜாவாக இருக்க போது, ரொம்ப என்னென்னு சொல்லிட்டு அடுக்கி விட்டுருக்காங்க. நீங்கள் அதை பார்க்கணுன்னா விவோஸ்ல போய் பார்க்கலாம். ஸோ இதுதான் விஷயம்.
ஸோ கேன்சலேஷன் பற்றி வருத்தப்படுறவங்க அந்த வருத்தத்தை விட்டுட்டு ஃபியூச்சரில் வரப்போகிற நிறையா பர்ஃபார்மன்ஸை பற்றி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். ப்ளஸ் இதுக்கு மேலே கேட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஸ்பெஷலாக என்னோட வீடியோஸ் பார்க்க முடியுங்க, இன்ஸ்டாவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்த்து கிளிக் பண்ணி என்ஜாய் பண்ணி அங்கே வந்து பேசுங்க. இல்லை டிஸ்கிரிப் சூப்பராக பண்ணலாம், ஜாலியாக பேசலாம். அண்ட் வேறு விஷயம் உங்கள் கொஸ்டின்ட்ட என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி இந்த வருஷத்துக்குள்ளே என்னென்ன ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் வரும், உங்கள் மைண்டில் என்ன இருக்குது அப்படி ஸ்பெஷல்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கெஸ்ஸஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதுதான் இன்றைக்கி உங்கள் கொஸ்டின்ஸ். அண்ட் இதோட இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். ஸோ நாளைக்கு இதே போன்ற ஒரு சூப்பரான அமேசிங்கான பீட்ஸ் வீடியோவில் வந்து சந்திப்போம். அண்டில் பை, மார்ஜே லவ் யூ கைஸ், சராங்கே, டேக் கேர், பாய் பை, சேஃபாக பார்த்துக்கோங்க, டாடா.